மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் ஆய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாநகர தலைமை அரசு மருத்துவமனை தலையில் உள்ள ஆரம்ப சுகாதார மையம் சோழகிரி அருகே புக்கசாகரம் கிராமத்தில் என்டிஆர் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் ஆய்வு செய்தார். மேலும் வேப்பனப்பள்ளி ஊராட்சி போலுப்பள்ளி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கேட்டர்பில்லர் நிறுவனம் சார்பாக 50 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், டிவிஎஸ் நிறுவனம் 25 பிராணவாயு கொள்கலன்கள், டாடா எலக்ட்ரானிக் நிறுவனம் சார்பாக 10 பிராணவாயு கொள்கலன்கள், மொத்தம் 35 பிராணவாயு கொள்கைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மற்றும் போர்க்கால அடிப்படையில் தள்ளி ஆரம்ப சுகாதார மையத்தில் 30 பிராணவாயு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வரும் போர்க்கால நடவடிக்கையின்படி விரைவில் கொரோனா நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக மாற்றப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வுகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசந்திரன் பானுரெட்டி, ஐஏஎஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் மதியழகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.